கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். பிரைஸ் தி லார்ட். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாய் இருக்குதையா, என்னோடைய சுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாய் இருக்குதையா. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இதுல உள்ள காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இந்த சஞ்சலங்கள், இந்த தவிப்புகள், இந்த பாடுகள் மத்தியில எல்லாம் நம்ம வந்து இந்த துன்பத்தின் மத்தியில எல்லாம் நம்ம கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாராம், நீ பாக்கியவான். அல்லேலூயா. நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ பாக்கியவதியாகவும் தேவன் உங்களை பாக்கியவானாகவும் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள், ரொம்ப வேதனைப்படுகிறவர்கள், இருதயத்துல சஞ்சலப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார், நீ இந்த கவலைப்படுற நிமித்தம் நீ பாக்கியவான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அப்ப இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது தேவனை தரிசிக்கும் பொழுதுதான் அப்படியாப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாக்கியவான். அப்ப நீங்கள் பார்த்துக் கொள்கிறவர்களா இருக்கும்போது தேவன் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவாங்க. மற்றவர்கள் பிரச்சனையில இருக்காங்க, போராட்டங்கள்ல இருக்காங்க, அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக உங்களுடைய இரக்கம் வரும்பொழுது, நீங்க இரக்கப்படும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க. கிரியைங்கிறது கர்த்தருக்காக செய்த கிரியை. அந்த கிரியையின் நிமித்தம் ஆண்டவர் வந்து உங்களை பாதுகாக்கிறார். அந்த கிரியையின் நிமித்தம் நீங்க செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை வந்து கீழே விடாதபடிக்கு பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆராய்ந்து பாருங்க, இருதயத்துல என்ன இருக்குங்கிறத ஆராய்ந்து பாருங்க. ஆனா உங்க கிரியை நிமித்தம் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உங்க கிரியை நிமித்தம் கர்த்தர் உங்களை கீழே விடாதபடி தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப பிரச்சனையில இருக்க பிரதர், போராட்டத்துல இருக்க பிரதர், அவங்க குடும்பத்துல பசங்க ரொம்ப பிரச்சனையா இருக்க பிரதர், கடன் பிரச்சனையா இருக்குன்னா எங்கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க ஜெபிக்கிறோம். ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை நிமித்த நீ எதெல்லாம் அந்த பாடுகளை அனுபவிக்கிறையோ அத்தனைக்கு நீ பாக்கியவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத குடும்பமும் இல்ல, ரொம்ப நான் எப்பவுமே பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் வந்து இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அந்த குறைகள் மத்தியில நம்ம வந்து விழுகாதபடி கர்த்தருடைய வசனத்தை கைப்பட்டு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பாக்கியவான் பாக்கியவதிகளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கதான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை தப்பா சொல்றாங்க அப்படின்னா நீங்கதான் பாக்கியவான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் உங்க குடும்பத்தை ஒரு மாதிரி பொய் சாட்சி சொல்றாங்கன்னா நீங்கதான் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடக்கிற விதங்கள் கரெக்டாக இருக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். கர்த்தர் அனுமதிக்காத காரியத்துல போய் நம்ம தலையிடக்கூடாது, கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல போய் நம்ம நிற்க கூடாது. ஹல்லேலூயா. சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, இயேசுவோடு சீசர்கள் நடக்கும்பொழுது இயேசுக்கு என்ன இருந்துச்சோ அந்த இதுதான் வந்து சீசர்களுக்கு வரும். நீங்க யாரு கூட பழகிறீங்களோ அந்த சுபாவம் தான் வந்து அவங்களுக்குள்ள வரும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க இயேசுவை நல்லா அறிஞ்சவங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய தெய்வத்தை அறிஞ்சவங்க, நீங்க நல்லா பழகி பாருங்க, பழகையில அந்த இதுதான் உங்கள்ட்ட வந்து ஒட்ட ஆரம்பிக்கும், ஒட்ட ஆரம்பிக்கும். அப்ப அந்த தெய்வங்களை தான் வந்து நீங்க வந்து உங்க இருதயத்துல கொஞ்சமாவது வந்து அந்த உங்க கூட பழகிறவங்க அவங்க தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த வார்த்தைக்கு உங்க காதுல உழப்போடுது, அது உங்க மனசுல வந்து சில நேரம் நின்றுகிட்டு இருக்கோம். சில நேரம் உங்க இருதயத்துல அந்த காரியம் அவங்க சொன்ன காரியத்தை வந்து நீங்க உங்க வாயில யதார்த்தமா சொல்ல வேண்டியது வந்துடும். நீங்க யாரு கூட பழகிறீங்களோ அவங்க பழகிறது விதங்கள் வந்து உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதான் பாயணும், அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு பாயக்கூடாது. ஏன்னா நீங்க ஆவியில உண்மை உள்ளவர்கள், ஆவியில அனலா இருக்கிறவங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க, உண்மையா ஆண்டவருக்காக வாழுகிறவங்க, வசனத்தை கைகொள்கிறவங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவிதான் வந்து மற்றவங்களுக்குள்ள பாயன்பே தவிர அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றதுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தானியலை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணத்தை சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, ஞானம் முக்கியம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஞானத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 9:8 வாசிக்கலாம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஆண்டவருடைய ஆலோசனை வருது அப்படின்னா, இருதயத்துல சில நேரம் புத்திரமாணிக்கு வருது அப்படின்னா அதை வந்து பரியாசமா நினைக்க கூடாது. இன்னொரு வாசிக்கலாம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அப்ப உங்களுக்கு ஞானம் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஞானம் புத்தி உங்களுக்கு இருக்கும் பொழுது, ஒரு ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு குத்திரமாணிக்கு வந்தா உங்களுக்கு ஞானம் இருக்கும் பொழுது ஏன் இந்த காரியம் நமக்கு வருது, ஏன் இந்த பேச்சு நமக்கு வருதுங்கிறத ஒரு சத்தம் போடையில இல்ல ஒரு கடிந்து கொள்ளும் பொழுது அதை வந்து சிந்திக்க தோணணும் உங்களுக்கு. ஆனா ஞானம் இல்லாதவன நம்ம இன்னைக்கு போய் சத்தம் போடுங்க ஒரு காரியத்தை ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி இப்ப தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லி கேளுங்க, அவன் போச்சுட்டு ஓடி போயிடுவான். அதான் அறிவில்லாதவங்க. அறிவு இருக்கிறவங்க, ஞானம் உள்ளவங்க, தேவன் எதுக்காக இந்த காரியம் நடந்துச்சு, ஏன் நம்மளை வந்து இந்த பிரதர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சிந்திப்பாங்க. சிந்திக்கும் பொழுது அந்த தவறை விட்டு வழி திரும்பும் பொழுது அவங்க அழகா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா ஞானம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அது அப்படியே அந்த அந்த ஸ்பாட் அப்படியே போட்டுட்டு போயிருவாங்க. வாழ்க்கையில ஞானம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது உங்க இருதயத்துல நீங்க கேட்ட உடனே நீங்க எப்படி ஆகுறீங்களா, தேறிடுவீங்களா, ஞானத்துல கொஞ்சம் தேர்வீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஞானத்து ஞானம் உள்ளவனுக்கு நம்ம புத்திமதி சொல்லையில அவன் வந்து அதை கேட்டுக்கிறாங்க. ஆனா ஞானம் இல்லாதவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்லும் பொழுது, ஞானம் இல்லாதவங்க செய்யற தவறை வந்து நம்ம சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் வந்து அதை மதிக்கட்டுறது தனமா வந்து பின்மாற்றத்தை போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஞானம் இல்லாதவன கடித்து கொண்டா அது போயிடும். அப்ப ஞானம் இருக்கிறவங்களை கடித்து கொண்டா ஏன் இந்த காரியத்தை நடந்துச்சு எதனாலங்கிறது அவன் ஞானமா சிந்திச்சு அவன் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிகளை விட்டு விலகும் பொழுது விலக வேண்டும். ஹல்லேலூயா. அழகான பாட்டுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கார். ஹல்லேலூயா,
ஆனா கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரொம்ப நாளா ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறேன், இன்னும் எனக்கு நடக்கல, இன்னும் எனக்கு அந்த காரியம் சம்பவிக்கல, இன்னும் எனக்கு அந்த பிரச்சனையில தான் வாழ்றேன், இன்னும் நான் போராட்டத்துலதான் இருக்கிறேன்னு சொன்னா அந்த மாசம் நிச்சயம் ஆசீர்வாதமான ஒரு மாசமாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மாசமாக மாசம் இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு பதில் தெரிகிற மாதமாக இருக்கும், உங்கள் கண்ணீரை மாற்றிக்கிற மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது வாசிக்கலாம் நீதிமொழிகள் 8:32. வசனத்தை கேட்கிற நீங்க உங்களை பார்த்து அண்ணா சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்க. கேட்கிற வார்த்தையே நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, வழிகளை காத்து நடனுங்கள். அல்லேலூயா. அப்படி நடக்கும் போடுது அண்ணா சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்டோம், வசனத்தின்படி நடக்கிறது ஒப்பு கொடுத்தோம், வசனத்தை தியானிக்கிறோம். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள். கர்த்தருடைய வழியில காத்து நடக்கணும். எப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காட்டி இருக்கிறார், உங்களை பத்தி உங்களுக்கு சில காரியங்களை வந்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கலாம், இல்ல ஆண்டவர் வந்து உங்களை அழைத்த விதங்களை வந்து தேவன் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த வழிகளில விலகாதபடி, வலதுபுற இடதுபுறம் சாயாதபடி, கர்த்தருடைய வழிகளில் நீங்க நேரம் நடக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக நீங்க நடக்கும் பொழுது, அப்ப அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நடப்பவராக நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சங்கீதம் 128:1. கர்த்தரின் வழிகளில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். அப்ப நம்மளுடைய இருதயத்துல ஒரு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்படின்னா இன்னொரு விதத்துல வந்து பார்க்க போனா, நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா அதை வந்து துணிகரமா செய்யாம, ஆனா கர்த்தர் பார்ப்பாருன்னு என்று சொல்லி அதை விட்டு விட்டு அவர் வழிகள்ல நம்ம நடக்கணும். அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பல தீமைகளுக்கெல்லாம் தேவன் உங்களை விலக்கி காப்பாரு, சில அசுத்த கிரியைகளுக்கெல்லாம் தேவன் உங்களை விலக்கி காப்பாரு. அது அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது தேவன் விதமா உங்களை பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலராகிய நம்மளுடைய ஜனத்துக்கு அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த தீங்கு நம்மளை அணுகாத அளவுக்கு தேவன் பாதுகாப்பார். சங்கீதம் 84:5 வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் பலன் கொள்கிற மனுஷனும் இருதயத்துல செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உம்மில் பலன் கொள்கிறவர்கள். அப்ப ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகிறவங்க ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள நல்ல கை கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்துல பிடிச்சு கர்த்தருக்குள் பலன் கொள்ளணும். ஒரு பிரச்சனை வருது, நீங்க ஆண்டவருக்கு இப்ப வசனத்தை தேடி வந்திருக்கீங்க, இப்ப எல்லாருமே ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டு இங்க வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஒரு கசப்புகள் வரும், இல்ல கணவனுக்கு மனைவிக்கு ஒரு கசப்பு வரும், இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கசப்பு வரும், இல்ல குடும்பத்துல பிள்ளைங்க ஏதாவது தவறா செய்வாங்க, இல்ல பெற்றோர்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு கசப்பு வந்து உங்க குடும்பத்துக்குள்ள வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளாம விட்டுட்டு, இதுக்குதான் சர்ச்சைக்கே போகக்கூடாது, இதுக்குதான் நான் வந்து பைபிள் எடுக்கக்கூடாது, இதுக்குதான் நான் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துட்டு வீசிட்டு போறவங்களா நீங்க இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் பலன் கொள்ளணும். பலன் கொள்ளும் பொழுது, பலன் எவ்வளவு கொள்ளணும்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சகிக்கணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கர்த்தருக்குள்ள வந்து நிக்கணும். அப்படி நிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, No. 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர், 641-006. தொலைபேசி எண் 9952-415-8-06 மற்றும் 9952-415-1582. இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.